இந்த நாள் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள். தென்னிந்திய நடிகர் சங்கம் பல்வேறு காலகட்டங்களிலே இந்த இடத்தில் உருவாகி சில காலங்களின் சூழலில் அது இடிக்கப்பட்டு பிறகு அதை நீதிமன்றம் மூலியமாக போராடி இன்றைக்கு இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு மூல காரணமாக இருந்த பூச்சி முருகன் அவர்கள் முதற்கொண்டு அன்றையிலிருந்து இதை ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சியமாக கனவாக எடுத்துக்கொண்டு இதற்கு உழைத்த நாசரவர்கள் தலைமையிலான ஒட்டுமொத்தமான தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய அத்தனை உறுப்பினர்களுடைய உணர்வுகளினுடைய வெளிப்பாடாக இந்த அணி இங்கே இருக்கக்கூடிய ஐசரி அண்ணன் அவர்கள் முதற்கொண்டு அத்தனை பேரும் கட்டுக்கோப்பாக ஒரே ஒரு குறிக்கோளிலே இருந்து கார்த்திக் அவர்களும் விஷால் அவர்களும் நாசவர்களும் பொன்னோன்னு மட்டுமல்லாது இந்த சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டுமல்லாது மற்ற உறுப்பினர்களும் ஒட்டுமொத்தமாக இருந்து ஒரே இலக்கை நோக்கி பயணம் செய்ததன் மூலமாக முறைப்படியாக இதற்கான அனுமதிகள் பெறப்பட்டு வரக்கூடிய நாட்களில் இங்கே உருவாக போகின்ற இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய வளாகம் ஒட்டுமொத்த இந்தியாவிலே ஒரு நடிகர்களுக்கான ஒரு சங்கம் மேற்பட்ட வசதிகள் மிக்க ஒரு சங்கமாக இந்த சங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் அத்தனையும் இந்த சங்கத்திலே உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நாடக நடிகர்கள் சினிமா துறையுடைய நலிந்த நடிகர்கள் நாடகத்துறையிலே நலிந்த நடிகர்கள் அவருடைய குழந்தைகள் அவருடைய மருத்துவம் அவருடைய கல்வி இப்படி அவருடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டுமே இங்கு செலவிடப்படும் என்கின்ற உயர்ந்த சிந்தனையில் உருவாக்கக்கூடிய இந்த நாட்டு விழா மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு பிறகு உணர்வுபூர்வமாக உழைத்த அத்தனை தென்னிந்திய நாடக நடிகர்கள் சங்கம் நடிகர்கள் மட்டுமல்லாது தென்னிந்திய நடிகர் சங்க உறுப்பினர்களுடைய ஆசை இன்றைக்கு அடிக்கல்லாக நடப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக மேலே இருக்கக்கூடிய அத்தனை மறைந்த நல்ல ஆத்மாக்கள் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களிலிருந்து SSRலிருந்து புரட்சி தலைவர் ஐயா அவர்களிலிருந்து அத்தனை பேருடைய ஆத்மாக்களும் இதை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கையோடு நிச்சயமாக இந்த கட்டிடம் மிகப்பெரிய அளவிலே உருவாக்கப்படும். அதற்கான இன்றைய நாள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள். அதற்கு நான் சார்ந்த என் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன். நன்றி, வணக்கம்.